நண்பர்களே, அனைவருக்கு காலை வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் மெமோ வெளியிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு செய்யவில்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆல்ரெடி ஜாப்பில் இருந்திருப்பாங்க, அவங்களும் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்னுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து இருப்பாங்க, இது வந்து செலக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு செஞ்சுருக்க மாட்டாங்க. இது இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேட் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கும். குறிப்பாக அந்த தமிழ் மீடியம் வந்து இல்லாமையே வந்து நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து இந்த நபர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. சரி, இந்த வருஷத்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு செய்யவில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 பேருக்கு மேலே சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு வந்து செய்யவில்லை என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதில் மொத்தம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லும்போது 5836 வேக்கன்சிஸ் மொத்தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சான்றிதழ் வந்து அப்லோடு செய்யவில்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. சரி, இதெல்லாம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குன்னா ரேங்க் லிஸ்ட்டில் கீழே இருக்கிறவங்க மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.